Good morning, children. UKG students. How are you, children? Are you fine there? Okay, children. ஏற்கனவே வந்து மிஸ் உங்களுக்கு பாட்டு பாடியிருக்கேன், கதை சொல்லியிருக்கேன். ஓகேவே? சரி, வேற என்ன சின்ன ஆக்டிவிட்டி மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தமிழில் வந்து உயிரெழுத்துக்கள் பார்த்துருக்கோம். உயிரெழுத்துக்களை எல்கேஜிலேயே பார்த்துருக்கீங்க. அடுத்து மெய்யெழுத்துக்கள் பார்த்துருக்கீங்க. அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் பார்க்குறோம். இப்போ உயிர்மை எழுத்துக்களில் எது வரை பார்த்துருக்கோம்? பா வரை பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மாலிருந்து நா வரை பார்க்க போகிறோம். ஓகேவா? முதல் 9 எழுத்துக்களை பார்த்துட்டோம். இப்போ மாலிருந்து நா வரை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பிக்சரை பாருங்கள். மரம். இது என்ன? முயல். யா. அடுத்து ரதம். ரா. லட்டு. லா. வளை. வா. அடுத்து பழம். லா. அடுத்து விளக்கு. ஓகே, விளக்குனா தெரியும் உங்களுக்கு, அகல். அடுத்து பறவை. ரா. அன்னம். நா. ஓகேவா குழந்தைகளே? சொல்லுங்கள். மரம், முயல், ரதம், லட்டு, வளை, பழம், விளக்கு, பறவை, அன்னம். இவ்வளோ எழுத்துக்களை பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தனித்தனியாக வித்து பிக்சரோட பார்க்க போகிறோம். மரம். இப்போ என்ன எழுத்து? மாங்கிறது உயிர்மை எழுத்து. மாம்பழம். இதில் வந்து மா நெடில் இருக்குது, இம்முங்கிறது மெய்யெழுத்து. ஓகே, அடுத்து பாருங்கள். நாய். ஈ. இது மெய்யெழுத்து, புள்ளி வச்ச எழுத்து, மெய்யெழுத்து. மிஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அடுத்து யா. முயல். யாங்கிறது உயிர்மை எழுத்து. அடுத்து தச்சர். இருங்கிறது மெய்யெழுத்து. பம்பரம். ராங்கிறது உயிர்மை எழுத்து. பள்ளி. இல்லுங்கிறது மெய்யெழுத்து. பல. லா வந்து உயிர்மை எழுத்து. வட்டம். வாங்கிறது உயிர்மை எழுத்து. செவ்வானம். இவ்வுங்கிறது மெய்யெழுத்து. அந்த வட்டம்ங்கிறது வாங்குகிற எழுத்து வந்து கலர் டிஃப்ரென்ஷியேட் போட்டு காமிச்சிருக்காங்களா, இங்கே இவ்வுங்கிறது. இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தாழ்பால். இல் வந்து மெய்யெழுத்து. வாழைப்பழம். லாங்கிறது உயிர்மை எழுத்து. கீழே பாருங்கள். பழம், பழக்கம். அடுத்து தேல். மேளம். இங்கே இல்லுங்கிறது உயிர் மெய்யெழுத்து. லாங்கிறது உயிர்மை எழுத்து. இர். ரா. வெற்றிலை. இருங்கிறது மெய்யெழுத்து. மர, பற, கற்றல், வற்றல். இதில் ராங்கிறது உயிர்மை எழுத்து. மின்னல், வானவில். நாங்கிறது இங்கே இன்னுங்கிறது மெய்யெழுத்து, இங்கே நாங்கிறது உயிர்மை எழுத்து. சரியா குழந்தைகளே? இப்போ என்னென்ன பார்த்தோம்? மெய், அதாவது ஏற்கனவே வந்து உயிரெழுத்துக்கள் பார்த்துருக்கோம், மெய்யெழுத்துக்கள் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து உயிர்மை எழுத்துக்களில் கா முதல் நா வரை பார்த்துருக்கோம். அதுதானே சரியா புரியுதா குழந்தைகளே? இப்போ இந்த கா முதல் நா வரை நீங்கள் என்ன செய்யணும்? காணியாச்சா அவங்களுடைய நீங்கள் கிட்டு வாங்கிட்டு போயிருந்தவங்க, அந்த கிட்டில் ஃபஸ்ட் பேஜில் இருக்குது 18 எழுத்துக்கள் இருக்கும். அந்த எழுத்துக்களை வந்து ஃபஸ்ட்டு கா முதல் பா வரை எழுதிருங்க ஒன் டைம். அப்படியே பென்சிலால் எழுதுங்க, அழகாக எழுதுங்க. 99 உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் அழகாக எழுதுங்க. அடுத்து என்ன செய்யணும்? ஒரு ஸ்கேலால் கோடு போட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும்? மாலிருந்து நா வரை, ரெண்டு சுழி நா வரை எழுதுங்க. அந்த 9 எழுத்துக்களையும் ரெண்டாக பிரித்து எழுதுங்க. 2 times எழுதுங்க. ஓகேவா? எத்தனை டைம்ஸ் எழுதணும்? 2 times எழுதணும். சரியா குழந்தைகளே? 2 times எழுதிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து மிஸ்ஸுக்கு அனுப்புங்க. என்ன, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. ஓகே சில்ட்ரன், பாய் சில்ட்ரன்.